அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம். அவரன்றி வேறில்லை. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு மனிதர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படி ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகின்ற பொழுது நாம் பல நேரங்களில் நற்செய்தி அறிவிப்போருடைய குடும்ப பின்புலத்தை அல்லது அவருடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் பார்த்துவிட்டு, இந்த மனிதர் எனக்கு என்ன செய்து விடுவார், என்ன நல்லது செய்து விடுவார் என்கின்ற அந்த முற்சார்பு எண்ணத்தோடு அவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம். அப்படி நாம் முற்சார்பு எண்ணத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது அல்லது அறிவிப்பவருடைய மனநிலையை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்குள்ளே எந்த விதமான மாற்றமும் ஆசீர்வாதமும் வராது என்பதைத்தான் இன்று நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய முற்சார்பு எண்ணங்களை கடந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேட்டு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 2, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிழலில் என்னாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் என்னாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் மொழி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களினிமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களினிமை போல் என்னாலும் என்னை காத்திடு.
என்ற பறவை அன்று இழந்தது அழகிய சீரலை. பழையினுள் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சீரலை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீர் வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீர் வளர்த்திடு அன்பதன் உறவை. உன் சிறகுகள் நிழலில் என்னாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் மொழி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் மொழி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் இன்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் இன்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 16-30 வரை. இயேசு தாம் மலர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர்.
அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை வார்த்தையை பகிர்வதன் வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை வாசித்த பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, இல்லை என்னுடைய மனதில் வந்தது எது அப்படின்னா, நம்முடைய சமூக வலைதளங்கள். சமூக வலைதளங்கள் அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து உயர்த்துவாங்க, அதே நேரத்தில் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்கள மட்டம் செய்ய முடியுமோ அதே அளவுக்கு அவங்களை மட்டம் தாழ்த்துவார்கள். ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு சமய தலைவரோ அல்லது சமூக பணி ஆற்றக்கூடிய ஒரு நபரோ அவர் நல்லது செஞ்சாங்க அப்படின்னா எல்லா சமூக வலைதளங்களும் என்ன செய்யும் அப்படின்னா, அவங்கள வந்து மிக உயர்ந்த அளவுக்கு உச்சத்துக்கு அவளை வந்து கொண்டு செல்லும். அவருடைய பணிகளை குறித்து, அவருடைய வாழ்வை குறித்து, செயல்பாட்டை குறித்து ரொம்ப அழகாக அந்த வீடியோ எடுத்து மக்களுக்கு வந்து அந்த செய்திகளை வந்து பரப்புவாங்க. அதே வேளையில் பேச்சு வாக்கில் அந்த சமய தலைவரோ அல்லது அரசியல் தலைவரோ அல்லது அந்த சமூக பணியாளரோ ஏதாவது ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அதற்கு இந்த சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போனாங்களோ அதே அளவுக்கு 2 மடங்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்களை வந்து தரம் தாழ்த்தி பேசக்கூடிய நிகழ்வுகளை நாம் சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் வந்து பார்க்குறோம். நற்செய்தி வாசகத்தில் முதல்ல இயேசுவை பற்றி இந்த சொந்த ஊருக்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிக பெருமையாக பார்க்கிறார்கள், அவரை குறித்து வியப்பில் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவரை கொல்ல அவர்கள் வந்து துணிகின்றார்கள், அதற்கான முயற்சிகளை அவர்கள் வந்து எடுக்கிறாங்க. ஏன் சொந்த ஊருக்காரங்க இயேசுவை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள், இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தொடக்கத்தில் இயேசுவை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை, ஒரு நேர்மறையான சிந்தனை இருப்பதை நான் வந்து பார்க்குறோம். நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த 4வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4, இந்த 16க்கு முந்தைய பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு இந்த கப்பர்நாகும் மற்றும் பிற பகுதிகளில் தூய ஆவியானுடைய வல்லமையோடு பணிகளை பல்வேறு விதமான அற்புதங்களை வந்து செய்கிறார். இதெல்லாம் சொந்த ஊருக்காரவங்க கேட்குறாங்க, ஊருக்காரங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள் நிச்சயமாக வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னோட சொந்த ஊருக்கு வர்றாரு, தொழுகை கூடத்திற்கு போகிறாரு, அங்கே வந்து ஏற்றுச்சொல் வந்து கொடுக்கப்படுகிறது, அதை வாசிக்கிறார். வாசித்த உடனே அந்த ஏற்றுச்சொல்லை மீண்டும் ஆகிய ஏவலிடம் கொடுக்கிறார். அப்போ கொடுக்கிறப்ப நச்சதியில் பார்க்குறோம், அனைத்து கண்களும் அவரையே உற்று நோக்கி இருந்தன, எல்லாரும் வியப்பில் அவரை வந்து பார்க்குறாங்க. இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று இங்கு மக்கள் இந்த ஊருக்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசுவை குறித்து வந்து சான்று பகர்கிறார்கள். இப்போ யோசேப்பின் மகன் அல்லவா, எதற்காக இவர்கள் வந்து யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூற வேண்டும்,
இதற்கான காரணம் என்ன? மத்திய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 19 யோசிப்பை குறித்து மிக அழகாக மத்திய நற்செய்தியாளர் சான்று பகர்கிறார். என்ன சான்று பகர்கிறாரு? யோசிப்பு ஒரு நேர்மையாளர். இப்போ இந்த இயேசுவினுடைய ஊர்காரவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, யோசிப்பு நேர்மையாளர், அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த நற்செய்தி பகுதியை இன்னும் நான் வந்து விளக்கமாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எங்கே போகணும்? மத்திய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 54 மற்றும் 55 வந்து இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை புரிதலை நாம் வந்து பார்க்கலாம். தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா என்று சொல்லி அங்கு இயேசுவை குறித்து, அவருடைய பின்புலத்தை குறித்து அவர்கள் வந்து பேசுகின்றார்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தியில், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இவ்வளவு விளக்கம் வந்து கொடுக்கப்படவில்லை. இதே நிகழ்வு தான் மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 13 மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். அங்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை மத்திய நற்செய்தியாளர் மிக அழகாக தெள்ள தெளிவாக நமக்கு வந்து படம் எடுத்து காட்டுகின்றார். மத்தேயு நற்செய்தியாளர் வந்து பார்க்குறோம், அதிகாரம் 1 இறை வார்த்தை 19 அங்கு வந்து யோசிப்பை குறித்து சான்று பகிர்கின்ற பொழுது இவர் நேர்மையாளர். அதே மத்திய நற்செய்தியாளர் அங்கு 13 இறை வார்த்தைகள் வந்து 54 மற்றும் 55 வந்து யோசிப்பை எப்படி பார்க்கிறார்கள், மற்ற மக்கள் எப்படி அவரை பார்க்கிறார் என்பதை மிக அழகாக படம் எடுத்து காட்டுகின்றார். அதிலும் குறிப்பாக இயேசுவை குறித்து சான்று பகர்கின்ற பொழுது யாருடைய மகன் இவர்? யோசிப்பினுடைய மகன் அல்லவா? இந்த யோசிப்பு என்ன செய்கிறார்? ஒரு தச்சு வேலைதானே செய்கிறார். அவங்களுடைய அம்மா ஒரு சாதாரண பெண்மணி தானே. அவருடைய சகோதரர்கள் அனைவரையும் நமக்கு தெரியுமே என்று சொல்லி அவர்கள் இயேசுவினுடைய பின்புலத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இங்கு இயேசு ஒருவேளை ஒரு யூத ராபியினுடைய மகனாக இருந்திருந்தார் அப்படின்னா, யூத ராபியினுடைய மகனாக இருந்து இப்படி வல்லமையோடு அங்கு இறைவாரத்தை அறிவித்து வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் செஞ்சிருந்தார் அப்படின்னா, அவர்கள் இயேசுவை குறித்து கேள்வி கேட்டிருக்க மாட்டார்கள், அல்லது இயேசுவினுடைய பின்புலத்தை அவர்கள் வந்து பார்த்திருக்க மாட்டார்கள். மாறாக இயேசுவினுடைய அப்பா அவர் யாரு? ஒரு தச்சன். தச்சனுடைய பிள்ளை எப்படி இவ்வளவு ஞானத்தோட, இவ்வளவு வல்லமையோட, இவ்வளவு அதிகாரத்தோட, ஆற்றலோட பேசுகிறார்கள் என்பதுதான் இங்கு இயேசுவினுடைய ஊர்க்காரர்களுக்கும் உறவுக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப இயேசுவினுடைய பின்புலத்தை பார்க்கிறதுனால இவங்க எதை இழக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழக்கிறார்கள். இப்போ எடுத்துக்காட்டா, இயேசுவினுடைய சீடர்களை நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும். பேதுரு யாருன்னு நமக்கு தெரியும், யாக்கோபும் யோவானும் யாருன்னு நமக்கு தெரியும், தோமா யாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுக்கென்று ஒரு கடந்த காலம் இருக்கின்றது, அதே போல் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்கிறது. இப்போ கடந்த காலத்தில் இயேசுவினுடைய சீடர்களாக இருந்த பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவினுடைய சீடர்களாக இருந்த பொழுது அவர்கள் பதவிக்காக போட்டி போட்டுக் கொள்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள், ஒருவர் மற்றவரை குறித்து கோபப்படுகிறார்கள். தோமா இயேசுவை குறித்து அங்கு வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலை. அதே வேளையில் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு அவர்களுடைய வாழ்வு ஒரு புதிய தோற்றத்தை அல்லது ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கின்றது. நாம் பார்க்குறோம் எப்படி பேதுரு இயேசுவுக்கு வந்து சான்று பகர்ந்தார். இயேசு உயிரோடு இருக்கின்ற பொழுது அவரை மறுதளித்தவர், ஆனால் இறந்த பிறகு உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? இயேசுவுக்கு சான்று பகர்கிறார். இதே போல் மற்ற சீடர்கள் ஒவ்வொருவருமே இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கடிதங்களை பாருங்க, யாக்கோபினுடைய கடிதங்கள், பேதுருனுடைய திருமுகங்கள், இதெல்லாம் படிக்கிறப்ப அவர்கள் எந்த அளவிற்கு இயேசுவை மறுதளித்தார்களோ, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ, அதை விட 2 மடங்காக இயேசுவின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக, அதே போல இயேசுவுக்கு சாட்சியம் பகரக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இவர்களுடைய வாழ்க்கை பகுதி நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் அல்லது சுட்டிக்காட்டக்கூடிய விளக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடந்த காலத்தை பின்புலத்தை பார்த்தோம் அப்படின்னா,
நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. புதிய தொடக்கத்தை அல்லது ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்களும் இரட்டிப்பான நன்மைகளும் கிடைக்கும் என்பதைத்தான் இன்று நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இயேசுனுடைய ஊருக்காரங்க, இவனப்பா யோசேப்பின் மகன் அல்லவா, இவன்கிட்ட என்ன நமக்கு வந்து கிடைச்சிடப்போகுது என்று அவருடைய குடும்ப பின்புலத்தை பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. இயேசுனுடைய ஊருக்காரங்க அதை தான் செய்கிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்முடைய பழைய வாழ்க்கை அனைத்தையும் மறந்து விடுகின்றார். புதிய செயலை நமக்கு செய்வதற்காக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது நாம் எங்கே பார்க்கிறோம் அப்படின்னா எசேயா புத்தகம் அதிகாரம் 43 இறை வார்த்தை 18-19 இவ்வாறு வாசிக்கின்றோம். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன் என்று அங்கு எசையா இறைவாக்கினர் மிக அழகாக எவ்வாறு ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே மறந்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்தை புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களுக்கு புதிய புதிய செயல்களை செய்வதற்கு நாம் வந்து ஆசைப்படுகின்றோம். அதற்கான முயற்சிகளை நாம் வந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உடுத்தக்கூடிய உடைகள் மற்றும் நாம் செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாவற்றிலும் புதுமையை காணக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளையோ தவறு செய்து விட்டால், அவர்களது தவறு செய்து ஒரு புதிய தொடக்கத்தை புதிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னா நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? சமீபத்தில் ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டது, ஃபாதர் என் வீட்டுக்காரன் கோயில் கோயிலாக போகிறேன், அவன் கோயில் கோயிலாக போனாலும் நான் அவனை நம்ப மாட்டேன், ஏன் அவன் சுவாவம் அவனுடைய புத்தி மாறாது, அவனுடைய குணநலன்கள் மாறாது, அதனால் நான் வந்து நம்பவே மாட்டேன் அப்படின்று ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார். அந்த சகோதரி பகிர்ந்து கொண்ட பொழுது என்னுடைய மனதில் எழுந்த சிந்தனைகள் என்ன அப்படின்னா, அந்த மனிதன் ஒருவேளை தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவர் வந்து மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல கணவனாக, நல்ல தந்தையாக, நல்ல உறவினனாக அவர் வந்து இருக்கலாம், அதற்கான முயற்சிகள் வந்து எடுக்கலாம். ஆனால் இந்த சகோதரி தன்னுடைய கணவனுடைய அந்த மனமாற்றத்தை ஏன் புரிந்து கொள்ளவில்லை, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு கேள்வி, ஒரு சிந்தனை என்னுடைய மனதிற்குள் வந்தது. ஆமன் பிரிக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண வேண்டுமென்றால், அதிசயங்களை காண வேண்டுமென்றால், நாம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்காம எதிர்காலத்தில் அல்லது ஒரு பழைய வாழ்க்கையில் இந்த மனிதன் எப்படி இருந்தான், அதை விட்டு இப்படி ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கி இருக்கின்றான், எல்லாருக்கும் உகந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், ஆகவே இந்த மனிதனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவனை நான் அரவணைக்க வேண்டும், இவனை நான் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கு நமக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கின்றது, நமக்குள்ளே உறவுகள் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்துகின்றன. கடவுளுக்கும் நமக்குமான உறவு என்பது ஒரு ஆழமாக இருக்கின்றது. கடவுள் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் புதுமைகளை தேடக்கூடிய நாம என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை அல்லது என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மாமனாரை, மாமியாரை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? பல நேரங்களில் நான் மன்னித்து விட்டேன் என்று நாம் பல நேரங்களில் பகிரங்கமாக அறிக்கையிடுகின்றோம். அப்படி பகிரங்கமாக அறிக்கையிடக்கூடிய நாம முற்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் கடந்த கால வாழ்க்கையை நாம் வந்து பார்க்காம ஒரு புதிய வாழ்க்கை வாழக்கூடிய நம்முடைய கணவனை, நம்முடைய மனைவியை அல்லது நம்முடைய பிள்ளைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? கடந்த காலத்தை பார்த்துட்டு அதன்படி நாம் வந்து அந்த மனிதனை தீர்ப்பிட்டோம் அப்படின்னா, அதன்படி அந்த மனிதனை நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது, நல்ல உறவு, அந்த சமாதானம், ஒற்றுமை நமக்கு வந்து கிடைக்காது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில்
என்ற இறைவார்த்தை வழிபாட்டில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, ஒவ்வொருவருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது, ஒரு பழைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த கடந்த காலத்திலே அல்லது அந்த பழைய வாழ்க்கையிலே நாம் பாவிகளாக இருந்திருக்கலாம், அடுத்தவருக்கு நாம் குற்றங்களை துரோகங்களை செய்திருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் அதே வேளையிலே கடவுளுடைய அந்த தொடுதல், கடவுளுடைய அந்த ஆட்கொள்ளுதல் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? புதிய மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம். ஆகவே கடந்த கால வாழ்க்கையை நாம் பார்க்காமல் புதிய மனிதனாக அவன் உருமாற்றம் பெறுகின்ற பொழுது அந்த புதிய மனிதனுக்குரிய அந்த இயல்பை நாம் பார்ப்போம். அதன் வழியாக கடவுள் செய்யக்கூடிய அற்புதங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நாம் மன்றாடுவோம். இயேசுவே அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே வாழ்ந்திடுவே நான் வாழ்ந்திடுவே, அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவே, அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உம் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும்
வண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பு
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமும் ஒவ்வொருவரையும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று பேதுருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 7 வாசிக்கின்றோம். ஆம் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பலவற்றை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வேலைவாய்ப்பை குறித்து, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து, நம்முடைய எதிர்கால வாழ்வை குறித்து நாம் கவலைப்பட்ட மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ என்னுடைய மகனுக்கு, இதோ என்னுடைய மகளுக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் இன்றைய நாளிலே, மகனே மகளே கவலைப்படாதே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், கை நிகழ மாட்டேன் என்று ஆண்டவர் உனக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே அப்படி வாக்குறுதி கொடுக்கக்கூடிய கடவுளை இந்த பாடல் வழியாக நாம் ஆராதித்து துதித்து பாடுவோம். மகனே கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே. நம்முடைய எதிர்கால வாழ்வை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் சொல்கின்றார், அன்பு மகனே மகளே, நான் உனக்கு வைத்திருக்கும் திட்டங்கள், நம்முடைய எதிர்காலத்திற்கு வைத்திருக்கும் திட்டங்கள் நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி வேறு எதுவும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே நமக்கு வளமான வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த கடவுளை நாம் சிக்கன பிடித்துக் கொள்வோம். இந்த வாழ்வின் ஆதாரமாக நாம் கொண்டிருப்போம். நம் நம்பிக்கையோடு அவரை அணுகுவோம். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பங்களை சந்தித்தாலும் நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிற கலங்காதே, உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிற கலங்காதே, நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார், உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே. வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் கடவுள் அவர்களுடைய தேவைகளையும் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அப்படி வானத்து பறவைகளுக்கு கடவுள் இப்படிப்பட்ட அணிகலனை செய்கிறார் என்றால் அவருடைய உருவிலும் சாயலுமாக படைக்கப்பட்ட நம்மை கைவிடுவாரும்? ஆகவே அன்பு மகனே மகளே கவலைப்படாதீர்கள்,
இதோ ஆண்டவர் நம்மை கரம் தேற்றக்கூடியவராக, இதோ ஆண்டவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு ஆண்டவரிடமுடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவ கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவ கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. ஆம் அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் சவால்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். குடும்பத்தை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, உடல்நலத்தை குறித்து கவலை, இன்னும் எப்படி என்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை நான் சமாளிக்கப் போகின்றேன் என்பதை குறித்து கவலைகளிலே நாங்கள் மூழ்கி போய் கிடக்கின்றோம். ஆண்டவரே, அது இன்றைய நாளில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன் கொடுக்கின்றது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு புதிய வாழ்க்கையை, புதிய தொடக்கத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. அன்பு தகப்பனே, இந்நாள் வரை உம்முடைய வார்த்தை வழியாக எங்களை பாதுகாத்த கிருபைக்காக, எங்களை வழிநடத்திய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்தை அனைத்தையும் உன் பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் உம்மிடம் அன்றாடுகிறோம். எங்கள் குடும்பத்திலே அமைதி நிலவட்டும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்பாண்டவரே. இதோ எங்களுடைய பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கை அமைத்து கொடுத்துள்ளும்படியாய் உம்மிடம் அன்றாடுகிறோம். திருமண வாழ்வை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அன்பு தகப்பனே, இதோ அவர்களுக்கு ஏற்ற ஒரு துணையை, நல்ல வரனை கொடுத்து இல்லற வாழ்க்கை அமைத்து கொடுத்துள்ளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பாண்டவரே, இதோ இன்றைய நாளில் எங்களுடைய முற்சார்பு எண்ணங்களை களைந்து நாங்கள் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உம்முடைய இறை ஆற்றல், இறை வல்லமை கடந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு விளக்கி இருக்கிற ஆண்டவரே, அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த தேவையான ஆவியானவருடைய வல்லமையும் வழிகாட்டுதலையும் உம்முடைய உடனிருப்பையும் எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் தகப்பனே. இந்த நாளை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு இறைவா, இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள், எங்களுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அத்தனை காரியங்களும் 100 மடங்கு பலன் கொடுக்க நீரே எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாய் கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய வான தூதர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமுலமாக இருந்து எந்தவித தீங்கும் விபத்தும் ஆபத்தும் அணுகாமல் இருக்க பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மா
எல்லாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உண்டாக கெடுவது